வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ 10th ஸ்டாண்டர்ட் தமிழ், இதில் புத்தாக்க பயிற்சி கட்டகம் Part 1. இது ஆன்லைன் டெஸ்ட்டு. நம்மளுக்கு இப்போ எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட் இப்போ கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. 1 மார்க் தான் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் தமிழில் நம்மளுக்கு Part 1 என்னென்ன க்வெஸ்சன்ஸ் 1 மார்க் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, வெங்கடேஷ் பாருங்கள். உலகில் மகிழ்ச்சி உடையவர் யார்? உலகில் மகிழ்ச்சி உடையவர், உடலின் உறுதி கொண்டவர் தான் உலகில் மகிழ்ச்சி உடையவர். சரிங்களா, உடலில் உறுதி உடையவர். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ பணம் பொருள் எது இருந்தாலும் சரி, ஆனால் நம்மளுக்கு உடல் நலமாக இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட் தானே. ஸோ அதனால் உடலில் உறுதி கொண்டவர். தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுவது ஏறு தழுவுதல். சரிங்களா, ஏறு தழுவுதல் வெவ்வேறு பகுதிகளில் நிறைய பேரில் அழைக்கப்படுது இல்லையா. ஸோ என்னென்ன மஞ்சு விரட்டு இந்த மாதிரியான இதெல்லாம் சொல்கிறோம். எந்த கொம்பினால் வளையம் செய்து காளையின் கழுத்தில் அணிவிக்கும் வழக்கம் தற்போதும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த கொம்பு அப்படின்னு பார்த்தோம்னா புளியங்கொம்பு. சரிங்களா, அது அந்த பொங்கல் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் போடுவாங்க. சரிங்களா, புளியங்கொம்பினால் வளையம் செய்து அந்த குச்சி மாதிரி இருக்கும், கொழுந்து குச்சியாக இருக்கும், அதில் வந்து வளையம் செஞ்சு காளையினுடைய கழுத்தில் அணிவிக்கும் வழக்கம் இப்போவும் இருக்கு. அக்காலத்தில் மாட்டை தழுவும் வீரருக்கு சொந்தமாவது எது அப்படின்னு பார்த்தோம்னா சல்லி நாணயம். மாடு அதாவது ஜல்லிக்கட்டு அந்த காலக்கட்டு அந்த டைமில் வந்து மாடு பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாட்டோட கொம்பில் வந்து இந்த மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அதில் நாணயங்கள் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த நாணயங்களை அந்த மாட்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த நாணயங்களை அவங்க எடுத்துக்கலாம். சரிங்களா, அதுதான் சல்லி நாணயம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒன்றை பற்றி அறிந்து கொள்ள ஒருவர் மற்றொருவரிடம் வினவுவது என்ன? வினா, நம்ம கேள்வி எழுப்பணும்னா தான் நம்மளுக்கு அதுக்கான விடைகள் தெரியும். சரிங்களா, ஒன்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம க்வெஸ்சன் கேட்கணும் இல்லையா, அதுதான் வினா. கீழ்காண்பவற்றுள் வினா எழுத்து அல்லாதது எது? இதில் வினா எழுத்து இல்லை அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஊ. சரிங்களா, அப்போ ஏ, யா, ஏ, வினா எழுத்துக்கள் யாவை அப்படின்னு நம்மளுக்கு ஒரு க்வெஸ்சன் வரும். சரிங்களா, ஸோ அது பார்த்துக்கோங்க. மூணுமே சேர்த்து கேட்பாங்க. சரிங்களா, அம்பேத்கர் லண்டனில் சட்டப்படிப்பு படித்தார், இதற்கான வினாக்களை எப்படி அமைக்கலாம்? நம்ம 2 முறையில் அமைக்கலாம். சரிங்களா, அம்பேத்கர் எங்கு சட்டப்படிப்பு படித்தார்? அம்பேத்கர் எங்கு சட்டப்படிப்பு படித்தார்? லண்டனில் சட்டப்படிப்பு படித்தார். லண்டனில் சட்டப்படிப்பு படித்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். லண்டனில் சட்டப்படிப்பு படித்தவர் அம்பேத்கர். அம்பேத்கர் லண்டனில் படித்த படிப்பின் பெயர் என்ன? சட்டப்படிப்பு. சரிங்களா, அப்போ நம்மளுக்கு 3 கரெக்டு. சரிங்களா, இதுதான் ஆன்சர். புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? புணர்ச்சி 2 வகைப்படும். சரிங்களா, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைப்படும். விகார புணர்ச்சி தோன்றல், திரிதல் மற்றும் இன்னொன்று என்னதுங்க, கெடுதல் என 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல் என 3 வகைப்படும். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோங்க, தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, நிலைமொழியும் இப்போ 2 இருக்குது, அதில் நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது. இப்போ இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா நிலைமொழி வருமொழி. சரிங்களா, சிற்பம் கூட்டல் கலை, சிற்பக்கலை. ஸோ ஒரு எழுத்து கேட்டு இன்னொரு எழுத்து புதிதாக ஒரு எழுத்து உருவாகுது. சரிங்களா, இது இந்த இடத்துல பார்த்தோன்னா சிற்பக்கலை அப்படின்னு சொல்லி வரும். இதுவே வந்து இந்த எழுத்து கெடாமல் ஒரு எழுத்து எதுவே இல்லாமல் இன்னொரு எழுத்து புதிதாக வரும் பொழுது அது தோன்றல். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல ஒரு எழுத்து கேட்டு மறுபடியும் இன்னொரு எழுத்து உருவாகுது சிற்பக்கலை அப்படிங்கிறது, அப்போ இது கெடுதல் விகாரம் அப்படின்றதுல வரும். சரிங்களா, தோன்றல் அப்படின்னா புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது தான் தோன்றல் விகாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ படித்த பையன் அப்படின்னு இருக்கும், படித்த பையன் இப்போ வரும் இல்லையா, அது மாதிரி தோன்றல் இப்போ வர்றது. சரியா, அடுத்தது பாருங்கள், உள்கூட்டல் புறம் எவ்வாறு புணரும்? உள்கூட்டல் புறம் எப்படிங்க, உட்புறம். உள்கூட்டல் புறம் இட்டு வரும். சரிங்களா, உட்புறம். சிற்பம் கூட்டல் கலை, சிற்பக்கலை. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு எழுத்து கெடுது அப்படின்னா கெடுதல் விகாரத்தில் வரும். ஒரு கருத்தை சுருக்கமாகவும் தெளிவாகவும் சுவையாகவும் விளக்குபவை என்ன? பழமொழிகள். ஓகே,
சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பதில் எதுங்க முக்கியமான ஒரு பங்களிப்பில் இருக்கிறது பழமொழிகள். மண்குதிரை நம்பி ஆற்றில் இறங்காதே, இதில் மண்குதிரை என்ற சொல்லினுடைய பொருள் என்னதுங்க? மண் மேடு, அதாவது மணல் மேடாக இருக்கக்கூடிய பகுதி. அந்த இடத்துல அதை நம்பி மணல் மேடா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீ இறங்காத, திடீர்னு ஒரு பள்ளம் உருவாயிரும், சரிங்களா? அப்ப உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அதனால யோசிக்காம எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படிங்கறதா இந்த இடத்துல, சரிங்களா? சொல் அல்லது சொற்றொடர் அதன் நேர்பொருளை உணர்த்தாமல் குறிப்பு பொருளை உணர்த்துவது என்ன தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா, சொல் அல்லது சொற்றொடர் நேரடியாக பொருளை உணர்த்தாமல் குறிப்பாக உணர்த்தக்கூடியதுதான் நம்ம என்ன சொல்றோம், மரபு தொடர் அப்படிங்கிறோம். ஒரு கை தட்டினால் என்ன வராதுங்க, ஓசை வராது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், உண்டினா என்னதுங்க, உணவு. யாதும் ஊரே யாவரும் கேளீர், இதில் கேளீர் என்ற சொல்லின் பொருள் என்னதுங்க, கேளீர்னா உறவினர், சரிங்களா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் சொன்னது யாரு, கணியன் பூங்குன்றனார், ஓகேங்களா? வீட்டின் அருகே புதிதாக கூரை என்னன்னு சொல்லணும், வேய்ந்தனர், சரிங்களா? மேய்ந்தது மரபு அப்படின் போது மேய்ஞ்சாங்க, கூரை மேய்ஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சரியா சொல்லு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேய்ந்தனர் அப்படின்னு தான் சொல்லணும். சென்ற இடமெல்லாம் சிறப்பு, யாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்க, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, சரிங்களா? கல்வி இருந்துச்சுன்னா போதும், எங்கு சென்றாலும் சிறப்பு தான். அதுதான் கற்றவருக்கு கட்டிச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவை சொன்ன வாக்கு. ஓகே குட்டீஸ், ஸோ இது அடுத்தடுத்து உங்களுக்கு டெஸ்ட் வர்றதை நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.